அதில் மாயவரம் பகுதியில் ஹிந்து ஒருத்தர் டீ கடை நடத்திட்டு வர்றாரு. அவர் அந்த நீண்ட காலமாக நடத்திட்டு வரனால கொஞ்சம் வியாபாரம் சரியில்லைனால என்ன பண்ணுறாரு, டீ கடையை மூடலாமான்னு நினச்சிக்கும் போது ஒரு கிறிஸ்தவர் வந்து சொல்கிறாரு, இல்லை சார் டீ கடையை எனக்கு வாடகைக்கு விடுங்க, நானும் அதே டீ கடையை நடத்திக்கிறேன், உங்களுக்கு வாடகை கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி இவரும் அவர் பேச்சை கேட்டு, சரி நீங்கள் இது டீ கடை தான், நீங்கள் இந்த வாடகைக்கு எடுத்து டீ கடையாக நடத்திங்கன்னு சொல்லி அவர் கொடுத்துட்றாரு. கொடுத்த பிறகு ஒரு ஒரு வாரம் டீ கடையாக அது நடக்குது. அடுத்த வாரம் என்னன்னு பார்த்தோன்னா அது ஒரு ஜப வீடாக மாறிடுது, பரலோகத்தின் ஜப வீடுன்னு சொல்லி ஒரு பெரிய பேனர் கீனெல்லாம் அடித்து அதை வந்து ஜப வீடாக மாற்றி கீழே ஃபோன் நம்பர்லாம் போட்டு மாற்றிட்டார். இவர் போய் கேட்குறாரு, என்னப்பா நான் உனக்கு டீ கடை நடத்துறது தான் உனக்கு இடத்த கொடுத்தேன், இப்படி நீ ஜப வீடாக மாற்றிட்டியே, என்கிட்ட சொல்லக்கூடவே இல்லை, ஏன்னா இது வந்து நான் ஒரு இந்து, நீ கிறிஸ்தவன் தெரிஞ்சால் கொடுத்த, ஆனால் நீ டீ கடை நடத்துறதுதான் சொல்லி கொடுத்தானே, இதை திடீர்னு ஜப வீடாக மாறினால நீ வந்து காலி பண்ணிட்டு இது கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொன்ன பிறகும் அவர் வந்து, இல்லை இல்லை நீங்கள் எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. சரி இவரும் போய் குத்தாலம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, சார் நான் டீ கடை நடத்தினேன், இதை வாடகைக்கு கொடுத்தேன், அவர் இப்போ வந்து திடீர்னு ஜப வீடாக மாற்றிட்டு காலி பண்ணால் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு சொன்னப்போ காவல்துறை அந்த கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் ஏற்றுக்கலை. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை கிறிஸ்தவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறது, ஒரு பெரிய அராஜகம், இட்ஸ் எ இல்லீகல் ஸ்ட்ரக்சர், சட்டவிரோதமாக ஒரு சர்ச்சு அங்கே இயங்குவதற்காக ஒரு முயற்சி நடக்கிறது, அதற்கு காவல்துறை உடந்தையாக இருக்கிறது. காவல்துறை புகார் கொடுத்தா புகாரை வாங்க மாட்டேங்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கேன், கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அப்புறம் அதுக்குள்ளே எடுத்துருவான் நம்புகிறேன் என்று சொல்லி தே ஆர் ரிலக்டன்ட் டு அக்செப்ட் த கம்ப்ளைண்ட். இப்போ இதே போல் எல்லா இதுக்கும் இல்லீகல் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஒருத்தர் திருடுறாருன்னு வச்சுக்கலாமே, எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நான் போய் திருடி இருக்காருன்னு புகார் கொடுத்தனா, நான் திருடர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, இனிமேல் திருட மாட்டார் என்று சொல்லுவார்களா? தப்பு தப்பு தான். டீ கடைக்காக உள்ள இடத்தை டீ கடைக்காக தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதில் ஜப வீடு எப்படி பண்ண முடியும்? இப்படி இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்ம தொடர்ந்து நம்மளே பல செய்திகளை பற்றி பேசுகிறோம், மஷ்ரூமிங் ஆஃப் ஒரு அப்படியே காளான்கள் படையெடுப்பது போல, கலைச்செடிகள் அப்படியே கொத்து கொத்தாக வருவது போல, அங்கங்கங்க இல்லீகல் மாஸ்க் அண்ட் சர்ச்சஸ் தே ஆர் கமிங். இதை நியாயப்படுத்துகிறார் நம்முடைய பீட்டர் அல்போன், சிறுபான்மை நலத்துறை வாரியமாக தலைவர் அவர் நியாயப்படுத்துகிறார், சட்டவிரோதமாக ஒரு கிறிஸ்துவரோ அல்லது இஸ்லாமியரோ ஒரு வழிபாட்டு தலத்தை எந்த இடத்தில் நடத்தினாலும் அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பது போல செயல்படக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. இதுதான் இந்த உள்ள சூழ்நிலை. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 1970 பஞ்சாயத்து ஆக்ட் இருக்கிறது, அது பிரகாரம் என்னென்னா, இவங்க வந்து லோக்கலில் வந்து முதல்ல பஞ்சாயத்தில் வந்து எல்லார்ட்டையும் இன்வோசி வாங்கணும், இந்த மாதிரி ஒரு புதுசாக ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர் வரதாக இருந்ததுன்னா, அதன் பிறகு அது மட்டும் கிடையாது, இந்த கவர்மெண்ட்டு இந்த கலெக்டர் அங்கே இருக்க ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் அவங்க வந்து லா அண்ட் ஆர்டர் அதை சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவங்க பர்மிஷன் கொடுக்கணும். அப்புறம் அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த மக்கள் வந்து இருக்காங்களா, இப்போ உதாரணமாக இந்த இடத்துல ஒரு 10 கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, 10 முஸ்லீம் இருக்காங்க, அவங்களுக்கு தொழிலாளத்துக்கு ஒரு இடம் வேணும், அப்படி அதை நியாயப்படுத்துவதற்கான காரணத்தை ரெவென்யூ அதிகாரிகள் கொடுத்த பிறகுதான் அந்த இடத்துல வந்து சர்ச்சோ மசூதியோ வர முடியும். இதுதான் கவர்மெண்ட் ரூல். ஆனால் இப்படிப்பட்ட விதிமுறைகள் எல்லாவற்றையும் காற்றில் பறக்கவிட்டு இஷ்டம் போல செயல்படக்கூடிய ஒரு தன்மை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகரித்திருக்கிறது. இது இந்த செய்தி நமக்கு காட்டக்கூடிய ஒரு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். இந்த அரசு முழுக்க முழுக்கவே கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான ஒரு அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்துலேயே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், சமீபத்தில் கூட பார்த்தோம், இந்த ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இங்கே கிண்டி பக்கத்தில் இந்த மோகன்சி லாசரஸ் போன்ற தனியாக பல பிரசங்கிகள்லாம் இருக்காங்க, அதாவது இண்டிவிஜுவலாக ஃப்ரீலான்ஸ் மாதிரி இவங்க தனித்தனியாக ஒரு குரூப் இருக்கும், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுவதற்காக ஒரு பிளான் போடுறாங்களாம். எதுக்காக பிளான் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டை வெகு விரைவில் கிறிஸ்துவ மயமாக மாற்ற வேண்டும். அப்போ இப்படி எல்லாருக்கும் ஒரு உத்வேகம் வருவது எதன காரணம் என்ன? இந்த ஆட்சி வந்த பிறகு
நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பாருங்கள், ஜோஷுவா ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ஜோஷுவா ப்ராஜெக்டில் என்ன போட்டிருப்பான்னா, அதனுடைய நோக்கம் என்னென்னா, உலகம் முழுக்க வந்து 3.2 பில்லியன், என்ன 320 கோடியா, 320 கோடி மக்கள் உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களை கிறிஸ்துவர்களாக மாற்ற வேண்டும். அதற்காக எல்லா இடத்துலையும் வந்து ஏதோ ஒரு கிறிஸ்துவனுடைய ஏதோ ஒரு சிலுவையோ, ஒரு கெபியோ, ஒரு சர்ச்சோ, ஒரு ஜப வீடோ எல்லா இடத்துலையும் இருக்கணும். அது குறிப்பாக தேர் மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்தியா அவங்களுக்கு. அப்போ பஞ்சாயத்து நம்ம சொல்கிறோம், பஞ்சாயத்துங்கிறது ஒரு சின்ன அமைப்பு. அந்த பஞ்சாயத்து கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு குடியிருப்பு இருக்கும், ஒரு 10 வீடு இருக்கிற குடியிருப்பு, 5 வீடு இருக்கிற குடியிருப்பு இப்படிலாம் இருக்கும், ஹேம்லெட்ஸ்ன்னு சொல்லுவார்கள். அப்படி சின்னஞ்சிற குடியிருப்புகள் முதற்கொண்டு அத்தனை குடியிருப்புகளும் ஏதோ ஒரு வகையிலே சிலுவை அங்கேயே போய் சேர வேண்டும். அப்போ என்ன செய்யலாம்? இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, தன் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய பிரசங்கிகள் இல்லை வேறு வகையில் இருக்கக்கூடியவர்கள், வேறு ஏதாவது ஒரு தனியார் அமைப்புகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து இதை செயல்படுவதற்காக திட்டம் தீட்டக்கூடிய ஒரு மெயின் அம்பரல்லா பாடி தான் ஜோஷுவா ப்ராஜெக்ட். இன்றைக்கி வந்து நம்ம ஏதோ ஒரு தாலுக்கா எடுக்கிறோம் தமிழ்நாட்டில், அந்த தாலுக்காவில் எத்தனை பஞ்சாயத்து இருக்குது, அதில் எத்தனை ஊர் இருக்குது, எத்தனை கிராமம் இருக்குது, எத்தனை குக்கிராமம் இருக்குது, அதில் எத்தனை பேர் ஹிந்துக்கள், எத்தனை பேர் கிறிஸ்துவர்கள், எத்தனை பேர் முஸ்லீம்கள், எத்தனை பேர் எந்த ஜாதி, என்ன இன்கம், இப்படி அத்தனை பஞ்சாயத்தில் குக்கிராமம் வரைக்கும் எல்லா டேட்டா முழுக்க அவர்கள் தயார் பண்ணி வச்சுருக்காங்க, வெப்சைட்டில் போட்டிருக்கான். அந்த பேஸ்ட் ஆன் த டேட்டா தே ஆர் பிளானிங். அப்போ இப்படி ஜோஷுவா ப்ராஜெக்டுக்காக செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாக இது என்று நமக்கு சந்தேகம் வருகிறது. ஏன்னா அவன் பிளான் அதுதானே, ஏதோ ஒரு வகையில் கிறிஸ்து சுட் ரீச். அப்போ டீ கடைன்னு ஆரம்பி டீ கடை நடத்தாத ஜப வீடாக மாற்று. கிறிஸ்துவர்களுக்காக ஜப வீடு இல்லை, கன்வர்ஷனுக்காக ஜப வீடு. நமது நாட்டில் நீங்களோ நானோ இல்லை யாருமோ அவரவர் மதங்களை கடைபிடிப்பதற்கு உரிமை கொடுத்திருக்கிறார்களே தவிர, மதம் மாற்றுவதற்கு யாருக்கும் இந்த அரசாங்கம் வந்து சட்டமும் லைசன்ஸ் கொடுக்கல. மதம் மாற்றுவதற்காக ஜப வீடு இருக்கக்கூடாது. அந்த ஊரில் 10 கிறிஸ்துவம் இருக்கா, அவன் வந்து தொழுகை நடத்தணும் இல்லை ஏதோ உட்காந்து கும்பிடணும்னா நீ வந்து ஒரு சர்ச்சோ ஜப வீடோ கட்டிக்கோ. யாருமே இல்லாத வீட்டில் ஒருத்தன் வாடகைக்கு வந்து அவன் ஜப வீடு ஆரம்பித்து மதமாற்றம் செய்யக்கூடாது, இது தவறு. பாருங்கள், கன்னியாகுமரியில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில், அந்த கோயில் திருவிழா தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. கோயில் திருவிழா நடக்கும்போது கடற்கரையோரத்தில் அந்த மணல் வெளியில் வந்து தற்காலிகமாக கடை போடுவாங்க, மக்கள் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க இல்லையா. அந்த கடை வைப்பதற்கு வாடகை தர வேண்டுமா, அதுக்கு ரசீது போட்டு சர்ச்சில் கொடுக்குறான். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்குரிய தற்காலிக திருவிழாவுக்கான தற்காலிக கடைக்கு சர்ச்சு என்ன, அந்த கடற்கரைக்கு அவனை உரிமை கோர முடியும்? ஏன்னா வாடிகன் சிட்டிக்கு ஏதாவது டைரெக்டாக மண்டைக்காடு எழுதி கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஆக இந்த ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்க என்று சொன்னால், முழுக்க முழுக்க எல்லா துறைகளும் எல்லாமே கிறிஸ்துவமயமாக போய்கொண்டிருக்கின்றது. அந்த செய்தியுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் போலவே தெரிகிறது. ஆகவே கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும், நிச்சயம் வந்து போராட்டம் நடத்தப்பட வேண்டும். கிந்து மண்ணி போன்ற அமைப்புகள் குதித்து எல்லா வகையிலும் தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதே போல போக்கு தொடரும், இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் வளர்ந்து கொண்டே போகும். சட்டம் இருந்தால் கூட சட்டத்தை செயல்படுத்த இயலாத அளவிலே இந்த அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். Thank you.